அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக மூத்த தலைவரான ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். 17வது மக்களவையில் சபாநாயகராக நியமிக்க பல்வேறு பெயர்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஓம் பிர்லாவை பாஜக தேர்வு செய்துள்ளது. சபாநாயகருக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஓம் பிர்லா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடைய வேட்புமனுவை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா மற்றும் நிதின் கட்கரி ஆகியோர் முன்மொழிந்துள்ளனர். வேட்புமனுவில் அதிமுக, சிவசேனா, மிசோ தேசிய முன்னணி, அகாலிதளம், YSR கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வேட்புமனுவில் கையெழுத்திட்டுள்ளனர். பாஜகவுக்கு பெரும்பான்மை இருப்பதால் எதிர்க்கட்சி தரப்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட மாட்டார்கள் என்றே தெரிகிறது. ஓம் பிர்லா 3 முறை MLAவாக இருந்தவர், 2வது முறையாக MPயாக வென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் இளநிலை மருத்துவர்களின் போராட்டம் திரும்பி பெறப்பட்டதை அடுத்து புறநோயாளிகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க தொடங்கினர். பணியின் போது மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து கடந்த 11ஆம் தேதி முதல் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் மேற்கு வங்கத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வந்த நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களின் பாதுகாப்புக்கு தனி அதிகாரியை நியமிக்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டார். மம்தா பானர்ஜியின் நடவடிக்கையை ஏற்று இளநிலை மருத்துவர்கள் மட்டும் தங்களின் போராட்டத்தை நேற்று திரும்ப பெற்றனர். இதைத் தொடர்ந்து பணிக்கு திரும்பிய மருத்துவர்கள் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் 2வது நாளாக ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கட்டிடத்திற்குள் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. உயிரிழந்த தீவிரவாதிகள் இருவரும் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட ஜெய்ஷ் முகமது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. இதே பகுதியில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ அதிகாரி கேதன் சர்மா உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் மூளை காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பார்வையிடச் சென்ற மருத்துவமனை அருகே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகாரில் கடந்த சில வாரங்களாக மூளை காய்ச்சல் நோயால் 108 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் முசாபர்பூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளை நிதிஷ்குமார் பார்வையிடச் சென்றார். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். மருத்துவமனைக்குள் முதல்வர் இருக்கும்போதே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாஜக கூட்டணி 350க்கும் மேற்பட்ட எம்பிக்களுடன் மக்களவையில் பலத்த பெரும்பான்மை பெற்றிருப்பதால் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என சிவசேனா கட்சி வலியுறுத்தியுள்ளது. சிவசேனா கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னாவில் இன்று வெளியாகியுள்ள கட்டுரையில் உச்சநீதிமன்றம் வாயிலாகவோ அல்லது முஸ்லீம் கட்சிகள் சார்பாகவோ உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் பாஜக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து அயோத்தியில் ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச குதிரை தடை தாண்டும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். போர்ச்சுகல் நாட்டில் கடந்த மாதம் நடைபெற்ற சர்வதேச அளவிலான குதிரை தடை தாண்டும் போட்டியில் 7 நாடுகளிலிருந்து 300 குதிரைகள் பங்கேற்றன. இந்தியாவிலிருந்து 3 குதிரைகளும் 4 குதிரையேற்ற வீரர்களும் பங்கேற்றனர். இதில் 80 சென்டிமீட்டர் பிரிவில் மாணவன் சபரி விகாஸ் 2ம் இடமும் அகில் ரித்விக் 3வது இடமும் பிடித்தனர். மாணவி அவந்திகா 100 சென்டிமீட்டர் தடை தாண்டும் போட்டியில் 6வது இடமும் பயிற்சியாளர் சரவணன் 110 சென்டிமீட்டர் பிரிவில் 3வது இடமும் பிடித்து அசத்தினர். இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கர்நாடகத்தில் டிக்டாக் வீடியோ எடுக்க முயன்ற வாலிபரின் முதுகெலும்பு உடைந்தது. தும்குரு மாவட்டத்தின் கோடக்கீரே என்ற இடத்தில் வசித்த குமார் என்ற கச்சேரி பாடகர் டிக்டாக் வீடியோ எடுக்க முயன்றார். பல்டி அடிக்க முயன்ற குமார் நிலை தடுமாறி கழுத்து உடையும்படி கீழே விழுந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரின் தண்டுவடம் உடைந்துள்ளதாக கூறியுள்ளனர். உயர்மின் கோபுரத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த ஈரோடு மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தியின் உடல் மீது மின்காந்த அலைகள் பாய்ந்ததை மின்சாரம் பாய்வதை அறிய பயன்படும் டெஸ்டர் மூலம் தெரியவந்தது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் உயர்மின்னழுத்த கோபுர பகுதியில் ஏற்படும் மின்காந்த பாதிப்பை மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி ஆய்வு செய்தார்.
அப்போது அவர் கையில் வைத்திருந்த மின்சார விளக்குகள் எரிந்தன. மேலும் அவரது உடலிலும் மின்காந்த அலை பாய்ந்து கொண்டிருந்ததை தனது உடலில் டெஸ்டரை வைத்து அவர் உறுதி செய்து காட்டினார். இதுகுறித்து மக்களவையில் பேசுவதற்காக புகைப்படம் எடுத்துக்கொண்ட கணேசமூர்த்தி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக ஒரு உறுதிமொழி பத்திரத்தையும் தயாரித்து கையெழுத்திட்டு கொடுத்தார். சென்னை அம்பத்தூரில் உள்ள தாமரை குளத்தில் ஆயிரக்கணக்கில் மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடும் வெப்பத்தை தாங்காமலும் ஆக்சிஜன் குறைபாடு காரணமாகவும் அம்பத்தூர் உரகடத்தில் உள்ள தாமரை குளத்தில் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் செத்து மிதக்கும் மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்துள்ள ஆவடியை தமிழகத்தின் 15வது மாநகராட்சியாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆவடி மாநகராட்சியில் ஆவடி மட்டுமின்றி பூந்தமல்லி, திருவேற்காடு நகராட்சிகளும், திருநெந்தவூர் பேரூராட்சியும், நெமிலிச்சேரி, காட்டுப்பாக்கம், ஐயப்பாக்கம், வானகரம் உள்ளிட்ட பஞ்சாயத்துகளும் இடம்பெறும். இதற்கான அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் வரும் உள்ளாட்சி தேர்தலை மாநகராட்சியாக சந்திக்கிறது ஆவடி. 148 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த மாநகராட்சியில் 80 முதல் 100 வார்டுகள் வரை உருவாக்கப்பட வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் புதிதாக மாவட்டங்கள் பிரிக்கப்படுவது போல் தமிழகத்திலும் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆந்திராவில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு புதிய மாவட்டங்களை உருவாக்குவதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறது என்றும், சிறிய மாவட்டங்கள்தான் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என கூறியுள்ள ராமதாஸ், 12 லட்சம் பேருக்கு ஒரு மாவட்டம் என்ற அளவில் மறுவரையறை செய்ய வேண்டும் எனவும், இதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆற்றிய உரையை சிங்கப்பூரிலிருந்து திரும்பிய பின் மு க ஸ்டாலின் நிதானமாக படித்து பார்த்து தெளிவு பெற வேண்டும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். முதல்வரின் உரையை ஸ்டாலின் விமர்சித்ததற்கு அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்று கர்நாடகாவில் பேசிய ராகுல் காந்தியை கண்டிக்காத ஸ்டாலினுக்கு முதல்வரின் தமிழக நலன் சார்ந்த நிதி ஆயோக் உரையை விமர்சிக்க தகுதி இல்லை எனவும் ஜெயக்குமார் காட்டமாக தெரிவித்தார். சென்னையில் திருட்டு போன 100 செல்போன்களை கண்டுபிடித்த போலீசார் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக செல்போன் திருட்டு அதிகரித்து வருகிறது. காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடிக்க சென்னை மயிலாப்பூர் துணை ஆணையர் மயில் வாகனன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கோட்டூர்புரம், ராயபுரம், மயிலாப்பூர் பகுதிகளில் காணாமல் போன 100 செல்போன்களை போலீசார் கண்டுபிடித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து செல்போன்களும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் போலீசார் முன்னிலையில் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. செல்போனை பெற்றுக் கொண்டவர்கள் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்களை பயன்படுத்திய 3 மாணவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டனர். அரசு பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி வகுப்பறையில் அமர்ந்திருந்ததால் தலைமை ஆசிரியர் பள்ளியிலிருந்து நீக்கியுள்ளார். இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் சில பள்ளிகளின் முன்பு போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கல்வியாளர் பிரம்மா தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையினர் பள்ளிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக திருச்சி திருவானை காவல் மேம்பால பணிகளை மாவட்ட ஆட்சியர் சிவராசு தலைமையில் அதிகாரிகள் கள ஆய்வு செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருவானை காவல் பகுதியில் கடந்த 2014 புதிய மேம்பாலம் கட்டுவதற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையிலும் அணுகுசாலை மற்றும் சுரங்கப்பாதை அமைக்கப்படாததால் பாலம் திறக்க தாமதமானது. இதன் காரணமாக பொதுமக்கள் படும் இன்னல்களை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாக வெளியிட்டது. இதன் எதிரொலியாக அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு நிலுவை பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் பாலம் திறக்கப்படும் என உறுதியளித்தார். நிலுவை பணிகள் முடிப்பதற்காக தள ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்துவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அணுகுசாலை நிலம் எடுப்பு லேண்ட் அக்யூசன்லாம் இருக்குங்க. ஒரு 3-4 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகும். ரவுண்டானா அண்ட் ஐலாண்ட்ஸ், டிராஃபிக் ஐலாண்ட்ஸ், டிவைடர் எல்லாமே இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குங்க. நம்ம சர்வீஸ் ரோடு போட்ட பின்னாடி தான் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு 3-4 மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். நளினி பரோல் தொடர்பான வழக்கில் காணொலி காட்சி மூலம் ஆஜராக நளினிக்கு ஆட்சேபனை உள்ளதா என தகவல் பெற்று தருமாறு சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் நளினி தனது மகள் திருமணத்திற்காக 6 மாதம் பரோல் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
மேலும் வழக்கில் நேரில் ஆஜராகி வாதிடவும் அனுமதி கூறியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடந்தபோது நளினியை காணொலி காட்சியின் மூலம் ஆஜர்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என அரசு தரப்பு தெரிவித்தது. இதுகுறித்து அடுத்த வாரத்திற்குள் நளினியிடம் தகவல் பெற்றுத்தர சிறைத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நளினியின் முடிவை வைத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் போலீசாருக்கு சவால் விட்டு வீடியோ வெளியிட்ட கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டார். நெய்வேலியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக எழுந்த புகாரில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கஞ்சா விற்பனை செய்யும் வாலிபர் ஒருவர் தன் நண்பர்களுடன் சேர்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் தான் பெங்களூர் மணி என்கிற மணிகண்டன் பேசுகிறேன் என்றும் நெய்வேலி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கையில் கஞ்சாவுடன் பேசிய அந்த வாலிபர் போலீஸ் தன்னை கைது செய்ய முடியுமா என சவால் விடும் வகையில் பேசினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மணிகண்டன் அலியாஸ் பெங்களூர் மணி 28 கேஸ். கஞ்சா விக்கிற நெய்வேலில, கஞ்சா விக்கிற நெய்வேலில, கஞ்சா விக்கிற நெய்வேலில. நான் 307 மணி 3 நாள் ஆகுது. என்கிட்ட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் கொடுங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்போ பி வெட்டினது நான் சுரேஷை வெட்டுறேன் சொல்லியிருந்து. ஆ காட்டிக்கண்ணா இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொண்ட மந்தாரக்குப்பம் காவல் நிலைய போலீசார் மணிகண்டனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமைந்துள்ள அமராவதி அணைக்கு கடந்த சில மாதமாக நீர்வரத்து இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒரு வாரத்தில் அணையின் நீர்மட்டம் 6 அடி உயர்ந்து 31 அடியை தாண்டியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45 கன அடியாக உள்ளது. வினாடிக்கு 7 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தால் நீர்மட்டம் படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மெக்சிகோவில் எரிமலை வெடித்து சாம்பல் வெளியேறுவது தொடர்பான காட்சிகளை அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 5426 மீட்டர் உயரத்தில் உள்ள போப்போ கேட்டட் எரிமலை கடந்த சில மாதங்களாக நெருப்பு குடம்பை கக்கி வந்தது. நேற்று காலை எரிமலையில் இருந்து சாம்பல் வெளியேறி விண்ணில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவியது.